அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மூலமா பாகிஸ்தானுக்கு இந்தியா வளவிருச்சதுன்னு பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுடைய மகள் மரியம் நவாஸ் ஷெரீப் சொல்லியிருக்காரு. காஷ்மீர் பிரச்சனையில நேத்து அதிரடி திருப்பம் நடந்துச்சு. ராஜ்யசபாவில் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு உரிமைகளை வழங்கக்கூடிய அரசியல் சாசனத்துடைய 370வது பிரிவை நீக்கிறதா மத்திய அரசு அறிவித்தது. இது இந்தியா மட்டுமல்லாமல் பாகிஸ்தானிலும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிராக இதனால் பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் காஷ்மீர் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து தெரிவித்த பின்புதான் இப்படி நடைபெற்றது என பலரும் கூறியுள்ளனர். காஷ்மீர் குறித்து 2 வாரத்திற்கு முன்பு பேசிய ட்ரம்ப் காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க இந்தியா தயாராக இருக்கிறது, பிரதமர் மோடி இந்த பிரச்சனையை தீர்க்க தயாராக இருக்கிறார், கடந்த மாதம் நாங்கள் ஜப்பானில் சந்தித்த போதும் கூட அவர் இது குறித்து பேசினார், காஷ்மீர் பிரச்சனையில் பேச்சுவார்த்தை நடைபெற உதவ வேண்டும் என்றும் கூறினார், நான் கண்டிப்பாக உதவ தயார் என்று ட்ரம்ப் பேசினார். அவருடைய இந்த கருத்து தவறு என மத்திய அரசு கூறியதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அமெரிக்காவின் விருப்பத்தை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டது. காஷ்மீர் பிரச்சனையில் அமெரிக்கா தலையிட்டால் சரியாக இருக்கும், பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்க்க அமெரிக்காவின் ஆதரவு தேவை என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வெளிப்படையாக குறிப்பிட்டார். இதை வைத்துதான் தற்போது பாகிஸ்தானில் இம்ரான்கானுக்கு எதிராக குரல்கள் எழும்ப தொடங்கியது. அதில் முக்கியமான குரல் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் மகள் மரியம் நவாஸ் ஷெரீப் சொன்னது. அவர் இம்ரான்கானை தோல்வியடைந்து விட்டதாக கூறி கடுமையாக விமர்சனம் செய்து இருக்கிறார். மரியம் நவாஸ் ஷெரீப் கொடுத்த பேட்டியில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தோல்வியடைந்து விட்டார், பாகிஸ்தான் ட்ரம்பிடம் காஷ்மீர் விஷயத்தில் உதவி கேட்டு இருக்கக்கூடாது, அப்படி கேட்டதன் மூலம் அவர் இந்தியாவின் வலையில் சிக்கிவிட்டார், இந்தியா திட்டமிட்டுதான் இப்படி செய்திருக்கிறது, இந்தியா திட்டமிட்டது கூட இம்ரான்கானுக்கு தெரியவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய இந்த பேச்சு பாகிஸ்தான் அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில் பாகிஸ்தானை இந்தியா அமெரிக்காவின் உதவியுடன் தான் வீழ்த்தியதா, ட்ரம்ப் பேட்டி கொடுத்தது பாகிஸ்தான் வலையில் சிக்க வைக்கத்தானா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது.